நான் இப்போ விசாலம் பில்டர்ஸில் ஒரு வில்லா வாங்கி அங்கே தங்கியிருக்கேன். விசாலம் ஹோம்ஸில் நிறையா பிராமின்ஸுக்குன்னு கட்டியிருக்காங்க வீடு. அங்கே வந்து நிறைய வசதிகள்லாம் பண்ணியிருக்காங்க. எப்படின்னாக்க, அங்கே தியான மண்டபம் இருக்குது, ஸ்பா இருக்குது, கிளினிக் இருக்குது, ரெஸ்டாரண்ட் இருக்குது, வேத பாடசாலை இருக்குது, காவேரி நதியே உள்ளே ஓடுறது, ஒரு பம்பு செட் இருக்குது, பார்க் இருக்குது, 24x7 பார்த்தீங்கன்னா கேமரா, சிசிடிவி கேமரா. அதை தவிர்த்து காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் அவ மியூசிக் சேனல் வந்து சோஸ்திரம், விஷ்ணு சகஸ்ரநாமம், ஆஞ்சநேய சாலிஸு, ஹனுமான் சாலிஸு, அப்புறம் லலிதா சகஸ்ரநாமம், என்னென்ன ஸ்லோகம்லாம் போட முடியுமோ அவ்வளவும் போடுறா. மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. லைட்டாக அந்த மியூசிக் கேட்டுட்டு வெளியில் வாக்கிங் போவதே தெரியுது. அந்த ஃபஸ்ட்டு கிராஸ் ஸ்ட்ரீட், செகண்ட் கிராஸ் ஸ்ட்ரீட்டு, ஃபஸ்ட் மெயின் ரோடு, செகண்ட் மெயின் ரோடு, அங்கெல்லாம் போனீங்கன்னா அங்கங்கே ஒரு பில்லரில் வந்து ஒரு ஸ்பீக்கர் இருக்கும். அந்த ஸ்பீக்கர் பாடும். நீங்கள் ஒரு இடத்துல நின்று உங்களோட ஃபேவரேட்டு ஸ்லோகாவை கூட நீங்கள் கேட்டுக்கலாம். இங்கே வந்து நான் என்ன நான் ஒரு சௌரியனாக்க, பக்கத்தில் சுவாமி மலைக்கு போகிறதுக்கு 2 கிலோமீட்டர் தான். அதோட இங்கே வந்து வசதியாக வீட்லேயே இருந்தபடியே கை கரியா ஆட்டோ எல்லாம் வருது. நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம். சாப்பாடும் ரொம்ப நல்லா இருக்குது. 20 ரூபாய்க்கு காஃபி கிடைக்கிறது. நல்ல சாப்பாடுன்னா அருமையான சாப்பாடு. வீட்டில் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம், அங்கே போய் உட்காந்துக்கலாம். அப்புறம் ஹோம் தியேட்டர் வேறு இருக்குது. அந்த ஹோம் தியேட்டரில் வந்து அவள் இன்னும் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக படம் போட முடியும் இந்த கொரோனா பீரியடினால். அதுலேயும் படம் போடுவாங்க, அதெல்லாம் நல்லாயிருக்கும். மொத்தத்தில் மெடிக்கல் ஃபெசிலிட்டி ஆகட்டும், அந்த ஹோம் தியேட்டர் ஆகட்டும், ஸ்பா ஆகட்டும், அதெல்லாம் வந்து ரொம்ப திருப்திகரமாக இருக்குது. பார்க்கு நீங்கள் சாயங்காலம் போய் உட்காந்துடலாம். அங்கே அருமையாக காற்று வருது. நிறைய தென்னை மரம், நிறைய வேப்ப மரம். ஏன், நான் வாங்கியிருக்கிற ப்ளாட்லேயே ஒரு தென்னை மரம் எனக்கு லாபமாக கிடச்சிது. அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் கட்ட முடியுமான்னு கேட்டேன். கண்டிப்பாக பண்ண முடியும் சார், நான் பண்ணித்தரேன்னு சொல்லி பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி விஷாலம் பில்டர்ஸ் கட்டித்தராங்க. அது வந்து ஒரு இதுக்காக நான் சொல்லும்போது, அப்போ எனக்கு ஏதோ கன்செஷன் கொடுத்து நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா நான் சொல்லலை. உண்மையிலேயே என்னோடய மன திருப்தியில் இதை நான் சொல்கிறேன்.